ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ்ட் ட்ரை ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் தொக்கு ரெசிபி தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலில் விசிட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க, இது செய்ய தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் வந்து கோவக்காய் வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து நீங்கள் காம்பு மாவு வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து வெட்டிட்டு மீதி எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அது கோவக்காவை ரெண்டாக கட் பண்ணி, ஒரு ஹாஃபை ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் கட் பண்ணால் இந்த சைஸில் கிடைக்கும். தொக்கு செய்கிறதுக்கு குக்கரில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூனு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கடுகு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் கோவக்காவை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நான் இதே மாதிரி செய்யலாமா அப்படின்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு வராது. நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு அதோட இருக்க தண்ணி எல்லாமே வற்றி போய் உங்களுக்கு அந்த கோவக்காய் தொக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா மசாலா எதுவுமே அந்த கோவக்காயில் ஒட்டாது. பொதுவாக கோவக்காய் வந்து சாப்பிட்டாலே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கண்ட்ரோலில் வந்துடும் சுகரு. 2-15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வெங்காயமும் கோவக்காவும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண மஞ்சத்தூள் மிளகாய்த்தூளை அந்த கோவக்காவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணலாம். உங்களுக்கு அதில் இருக்க தண்ணி இருக்கிறதுனால அடி பிடிக்காது, நல்லா வதங்கிட்டுருக்கோம். இப்போ அதில் 2 டீஸ்பூனு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 1/2 டீஸ்பூனு பட்டைக்கிராம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோவக்காய்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் மட்டும் தண்ணி வைங்க. அதிகமாக வச்சிட்டாலும் ரொம்ப தொக்கு மாதிரி இருக்காது, கிரேவி மாதிரி ஆகிடும். 1 கிளாஸ் மட்டும் நீங்கள் தண்ணி வச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண வெங்காயம், கோவக்காய், ஆட் பண்ண மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு திக்கான தொக்கு மாதிரி ரெடி ஆகிடும். இதில் நான் 1/4 கப்பு தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தேங்காவை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா டேஸ்டியான கோவக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கோவக்காய் வந்து நம்ம வத்தல் மட்டும்தான் போடுவோம், இல்லை அப்படின்னா பொரியல் செய்வோம். அதெல்லாம் விட ரொம்ப டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொக்கு தான். சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜஸ்ட் ட்ரை.